ஓகே, இந்த சம்மில் என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸில் ஒரு பாயிண்ட் வந்து 15 mm அபோவ் ஹெச்பி, இன்னும் அதே பாயிண்ட் வந்து 20 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் இபின்னு கொடுத்துருக்காங்க. பி இஸ் அனதர் பாயிண்ட் விச் இஸ் 60 mm அபோவ் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்பியோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டார்ஸ் வந்து 55 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு பிபியோட ஏரியாவில் ஹெச்பியோட டேட்டா எடுப்போம். 15 mm வரைஞ்சி ஏ டாஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவேன். அடுத்து 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் இபி கீழே நான் வரைஞ்சி ட்ரா பண்ணிடுவேன். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ரொஜெக்டார்ஸ் அப்படின்னா, இந்த லைனில் இருந்து ஒரு 55 என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வரைஞ்சிக்குவோம். 55 ஓகே, இந்த 55 ஸ்ட்ரைட் லைனை என்ன பண்ணிக்கணும் போட்டுக்கணும். ஓகே, தென் ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ லென்த் ஏதாவது நம்ம கொடுத்துருக்காங்களா? இல்லை, ட்ரூ லென்த் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஆனால் அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, டீட்டா கொடுத்துருக்காங்க. ஹெச்பி பிபியோட இடத்துல ஹெச்பியோட டீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க, 30 degrees கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 30 degrees டாட் வச்சுட்டு அந்த லைனை என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B1 dash. ஓகே, B1 dash. ஓகே, அதோட அண்ட் அனதர் பாயிண்ட், இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம். ஓகே, ஒரு விஷயம் வரங்க மறந்துட்டோம், தரையில இருந்து 6 சென்டிமீட்டருக்கு அந்த கோடு வர மாதிரி வரையணும். ஓகே, அதை நம்ம ஃபஸ்ட் நான் அழிச்சிக்கிறேன். அழிச்சிட்டு இதோட லென்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 55 கொடுத்துருந்தாங்களா, 55 வரைஞ்சாச்சு. ஓகே, அண்டு 60 mm அபவ் ஹெச்பி இன்னொரு பாயிண்ட், அதாவது பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ தரையிலிருந்து என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன், அந்த லைனில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அந்த எண்டு ப்ரொஜெக்டர்ஸ் இதிலேருந்து இதோட தூரம் எவ்வளோ இருக்குது, 60. ஓகே, 60. இப்போது அந்த எண்டு ப்ரொஜெக்டர்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டில் எட்ஜ் வரைக்கும் மேலே வரைக்கும் போனதுன்னா, அதோட பாயிண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பி டேஷ். ஓகே, புரியுதா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ட்ரூ லென்த்தை கட்டடிக்கணும். ட்ரூ லென்த்தை கட்டடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரூ லென்த்து, இப்போ நம்ம ட்ரூ லென்த் நமக்கு வந்து ஆங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஆங்கிள் எடுத்து என்ன பண்ணுறேன், 30 degrees ஆங்கிள் எடுத்து இதை நான் அப்படியே இந்த லைனை நான் கொண்டு வந்து எந்த இடத்துல வெட்டுதோ அந்த பாயிண்ட்டு தான் என்ன பாயிண்ட்டு, B1 dash. ஓகே, இதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுற அதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு பி டாஷ் கிடச்சிட்டா இதையும் இதையும் என்ன பண்ணிடுவேன், ஜாயின் பண்ணி விட்ருவேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவேன், கீழேருந்து B1 dashலேருந்து மேலேருந்து இந்த லைனை கீழே கொண்டு வந்து அதை என்னென்னு பண்ணுவேன், B1 மார்க் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், 7லேருந்து B1 மார்க் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்க் மாதிரி அடிப்பேன். ஓகே, அந்த ஆர்க்கு எங்கே முடியுதுங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த ப்ரொஜெக்டர் லைன் எனக்கு என்ன ஆகுது தெரியாது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த லென்த்தை மெஷர் பண்ணி ஆர்க் வரைக்கும் கொண்டு வருவேன். ஆர்க் வரைக்கும் கொண்டு வந்து அதை என்ன மார்க் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, B2 dashன்னு மார்க் பண்ணுவேன். ஓகே, அடுத்து இந்த B2 dashில் இருந்து ஒரு லைனு கீழாக்க வரைக்கும் இழுப்பேன். அதோட லென்த்து எனக்கு என்ன ஆகாது தெரியாது. ஓகே, இங்கே நான் ட்ரூ லென்த் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவேன், எவ்வளோ இருக்குது. அதை நான் காம்பஸில் எடுத்துகிட்டு அதே ட்ரூ லென்த்தை இங்கே வச்சு என்ன பண்ணுவேன், ஆர்க் அடிப்பேன். ஏன்னா ட்ரூ லென்த் ரெண்டு சைடு என்னது தான், சேம் தான். இங்கே வச்சு நான் ட்ரூ லென்த் அடிக்கும்போது அது என்ன பாயிண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, B2 ஆக இருக்கும். ஓகே, பி
டூவாக இருக்கும். அதே மாதிரி மேலேருந்து அந்த லைன் எக்ஸ்டென்ஷன் லைன் வருதா, அந்த எக்ஸ்டென்ஷன் லைனை கீழே வரைக்கும் நான் கொஞ்சம் இழுத்து விட்டேன்னா ரெண்டு வெற்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது பி. ஓகே, எனக்கு இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கிடச்சிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிடுவேன், கோடு அடிச்சிருவேன். ஓகே, இதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், ஏலேருந்து இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுவேன், இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணிடுவேன், ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ப்ரொசீட் த சம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த டிஸ்டன்ஸ் பிடித்த ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்தாங்க, மேலே லைனாக ட்ரா பண்ணேன். அடுத்து என்ன பண்ணாங்க, 30 டிகிரி கொடுத்துருந்தாங்க. இந்த லைன் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது, அது மேலே வரைக்கும் என்ன பண்ணேன், எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அந்த லைன் எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 60 mm ஒரு லைன் என்ன பண்ண ட்ரா பண்ணேன். அடுத்து இங்கே 30 டிகிரி எடுத்து அந்த லைனை சேர்த்தேன், அந்த இடத்துல B1 அப்படின்னு வந்துச்சு. ஓகே, B1 வந்துச்சு. ஓகே, அடுத்து அந்த B1 இது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன், இதை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் அடித்தேன், அந்த லைன் எங்கே கட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்து இந்த லைன்லேருந்து இந்த லென்த்தை மெஷர் பண்ணி இங்கே வச்சு ஒரு ஆர்க் அடித்தேன், அது B' அப்படின்னு வந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து B2 கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், அதோட லென்த்து எனக்கு தெரியாது. ஓகே, அந்த லைனும் எனக்கு இதோட ட்ரூ லென்த்தோட ஏரியா, சரி டிஸ்டன்ஸ் வந்து தெரியுமா, அந்த ட்ரூ லென்த்தோட டிஸ்டன்ஸ் இங்கே என்னென்னு மெஷர் பண்ணணும் அதே மெஷர்மெண்ட்டை எடுத்து இங்கே வச்சு ஆர்க் அடித்தோன்னே எனக்கு B2 கிடச்சிட்டு, இப்போ இந்த ஏஎம் B2 சேர்த்து விட்டேன், ஏஎம் பியும் ஜாயின் பண்ணிட்டேன். இதோட ஆங்கிள் பையு, இதோட ஆங்கிள் பீட்டா, இதோட ஆங்கிள் டீட்டா, இதோட ஆங்கிள் ஆல்ஃபா, எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எழுதுனா நமக்கான சம் வந்து கிடைச்சி. ஓகே, அடுத்து சம், லைன் PQ 65 mm 50 mm ஆக முன்னாடி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சேம் ப்ரொஜெக்டர்ஸ் லைனில் இருக்கிற ஒரு சம் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 வந்தது அப்படின்னா அந்த A' பாயிண்ட்டும் ஏ பாயிண்ட்டும் அந்த B' பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, நம்ம ஆஸ் யூஸ்வல் சேம் ப்ரொசீஜரில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கணும். ஓகே, அதை நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, லைனை ட்ரா பண்ணியாச்சு, அது XY. ஓகே, XY லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்ன கொடுத்துருந்தாங்க, 60 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, 15 அபவ் HP. இது விபி, இது விபியில் எவ்வளோ எடுக்க போகிறேன், 15 எடுக்க போகிறேன், 1.5. அடுத்து எவ்வளோ எடுக்க போகிறேன், 60 எடுக்க போகிறேன், 60 இது எவ்வளவு, 1.5. இது A' அப்படின்னு சொல்லுவோம், இதை ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது 60, இது 15. ஓகே, அடுத்து நமக்கு என்ன, இந்த ரெண்டு டேட்டாவும் நான் முடிச்சாச்சு. அடுத்து 50 டிகிரி 40 டிகிரி கொடுத்துருக்காங்களா, நான் என்ன பண்ணுவேன், ப்ரொடக்டரை வச்சு மேலே வச்சு என்ன பண்ணுவேன், விபியோட இடத்துல 50 டிகிரி எடுப்பேன். அதை என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஒரு லைன் என்ன பண்ணுவேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவேன். அடுத்து கீழே வச்சு என்ன பண்ணுவேன், 40 டிகிரி எடுப்பேன், 40 டிகிரி. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவேன், அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரூ லென்த் கொடுத்துருக்காங்களா, ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்தாங்க, 80. ஓகே, அந்த 80 என்ன பண்ணுவேன், கட் அடிப்பேன் ஆர்க் வச்சு. எயிட்டி எடுத்து A'லேருந்து ஒரு ஆர்க் அடிப்பு, அந்த பாயிண்ட்டை என்னென்னு மென்ஷன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா B1. இப்போ அதுக்கு மேலே அடிக்கிற போது அதே மாதிரி அதே பாயிண்ட் என்ன பண்ணலாம், கீழே வச்சு அடிச்சிடலாம், அதுக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஒரு நிமிஷம், அதை என்னென்னு மென்ஷன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா B2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அந்த லைனை என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன், ஆஸ் யூஷுவல் B1 இருந்து அந்த லைனை என்ன பண்ணுவேன், ஏ வரைக்கும் என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வருவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், B2 அந்த லைனை என்ன பண்ணுவேன், மேலே வரைக்கும் கொண்டு போவேன். இதை B2 மார்க் பண்ணுவேன், இதை B1 மார்க் பண்ணுவேன். இப்போ இந்த லென்த்தை மெஷர் பண்ணி நீடில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, அது எங்கே வரைக்கும் போதோ அது வரைக்கும் என்ன பண்ணுவேன், ஆர்க் அடிப்பேன். ஓகே, ஒரு இடத்துல ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும் ஸ்ட்ரைட் லைனில். ஓகே, அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கோடு வரைஞ்சிப்பேன். ஓகே, அதே மாதிரி கீழே இதோட லென்த்தை மெஷர் பண்ணுவேன், இதோட லென்த்தை மெஷர் பண்ணி அந்த ஒரு இடத்துல விட்டுதா அந்த வெற்ற இடம் பி, மேலே உள்ள வெற்ற இடம் B'. ஓகே, எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி BA, A' B எல்லாமே ஒரே லைனில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகும். ஓகே,
எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம பண்ணியாச்சான்னு பார்த்துக்கணும். இப்போ இதோட ஆங்கிள் எவ்வளவு, இதோட ஆங்கிள் எவ்வளவு, அது மாதிரி இதோட ஆங்கிள் எவ்வளவு, இதோட ஆங்கிள் எவ்வளவு மெஷர் பண்ணி நம்ம எழுதினா போதும். இது வந்து ட்ரூ லென்த்தோட வேல்யூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ லென்த்தோட வேல்யூ, அது மாதிரி இது வந்து ட்ரூ லென்த்தோட வேல்யூ, இது வந்து என்னது டாப் வியூ லென்த்தோட வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட் ஒரு மாடல், ரெண்டு, மூணு மாடல், நாலு, அஞ்சு, ஆறு மாடல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ரெண்டு மாடல் வந்து இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். லைன் பிக்யூ 75 ஒரு நிமிஷம் ஓகே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாடலு, அதாவது ரெண்டு வித்தியாசமான இடத்துல உட்காந்துருக்குது. ஓகே, ஒரு எண்டு வந்து வெர்டிக்கல் பிளேனில் அமைஞ்சிருக்கு, இன்னொரு எண்டு வந்து ஹெச்பியில் அமைஞ்சிருக்குது. ஒரு எண்டு வந்து ஹெச்பியில் அமைஞ்சிருக்கு, இன்னொரு ரெண்டு வெர்டிக்கல் பிளேன் அமைஞ்சிருக்கு. இது எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு விபியில் ஒன்று அமைஞ்சிருக்கு, இன்னொரு ரெண்டு ஹெச்பியில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டாப் வியூ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 55 கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் டேட்டா. இதை வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆங்கிள் கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக இந்த என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரூ லென்த் கொடுத்துருக்காங்க. ட்ரூ லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகே, இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப் வியூ லென்த்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65. இதே லைனில் 65 எடுத்து 6.5 வரும். இது எப்படி ஒன்று வரைய முடியாது, இது எப்படி வரது, ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு, ஓகே லைன் வரைஞ்சிட்டு 6.5 இங்கேருந்து இது வரைக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து P1 Q1 மென்ஷன் பண்ணிக்கிறேன். எப்படினாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியணுங்கிறத தாண்டி நான் என்ன பண்ணுறேன், P1 Q1 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளத்தை காட்டிலும் இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். தென் அதோட ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, இப்போ இந்த லென்த்தோட லைனோட இது எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. இதை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இன்க்ளைனேஷன் கொண்டு போகிறேன், இதை மேலே அப்படி கொண்டு போகிறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 75 mm லென்த்துக்கு ஒரு ஆர்க் அடிப்பேன், 7.5 மெஷர் பண்ணுவேன். ஏன்னா ட்ரூ லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ட்ரூ லென்த்து 75 கொடுத்துருந்தாங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு இந்த லைனில் விட்டுற மாதிரி ஒரு ஆர்க் அடிப்பேன். ஓகே, இதையும் ஜாயின் பண்ணி விடுவேன். இப்போ இதோட பாயிண்ட் வந்து Q1 எப்பவுமே ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். இது P1, இதுக்கு மேலே இருக்க பாயிண்ட் என்னது P1. ஓகே, இதோட லென்த் என்னது டாப் வியூ லென்த்து, விச் இஸ் 65 கொடுத்துருந்தாங்க. இதோட ட்ரூ லென்த்தோட லென்த் எவ்வளோ அடிச்சிருந்தோம், 75 அடிச்சிருந்தோம். ஓகே, இன்னொரு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு இப்போ நான் இது எதுக்கான டேட்டா நான் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டாப் வியூ வச்சு வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ வச்சு வரையணும். எப்போவுமே ஹெச்பி லைனுக்கு மேலே இருக்கிறது என்னது, டாப் வியூ ஹெச்பியில் இருக்கிறது. ஓகே, ஹெச்பியில் இருக்கிறது டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ எதில் இருக்கும், விபியில் இருக்கும். ஓகே, நான் டாப் வியூ எதில் வரைஞ்சிருக்கேன், விபியோட இடத்துல வரைஞ்சிருக்கேன், அப்போ நான் வரைஞ்சிருக்கிறது கரெக்ட். அடுத்து ஹெச்பியோட இடத்துல நான் எதை வரையணும், ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஓகே, அப்போ ஃப்ரண்ட் வியூ எவ்வளவு, 55 கொடுத்துருந்தாங்களா. கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு இதை நான் ரப் பண்ணிடுறேன் இந்த இடம், சரியா, கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு 55. அப்போ 5.5க்கு நான் ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். இதோட மென்ஷன்மெண்ட்டை நான் 2 மென்ஷன் பண்ணிக்கிறேன், P2. இது என்னது, Q2. ஏன்னா லைனுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதனால். ஓகே, அடுத்து என்னோடய இன்னொரு பாயிண்ட் லைன் கண்டுபிடிக்கணும்ல, இங்கேருந்து என்ன பண்ணுறேன், மேலே இருந்து லைன் எடுத்துக்கிறேன். அதே ட்ரூ லென்த்து எவ்வளவு, 75. இதே இதை வச்சுட்டு 75க்கு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடித்தோடனே இதை என்ன பண்ணிடுறேன்னா ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதோட லென்த் எவ்வளவு, 55, ஃப்ரண்ட் வியூ லென்த்து. ஓகே, ஹெச்பியோட ஏரியாவில் இதை வரைகிறோம், இதோட ஏரியாவில் வரைகிறோம், இது எவ்வளவு, 75. ஓகே, இதை ட்ரா பண்ணியாச்சு, இதே நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, A3 நீங்கள் வரையும் போது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும், இது கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூ வச்சு டாப் வியூ இன்க்ளைன் பண்ணி கொண்டு வரணும், இல்லைனா இந்த வியூ வச்சு இன்க்ளைன் பண்ணி கொண்டு வரணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி, ஏதோ ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இந்த கீழே உள்ள பாயிண்ட்டு எனக்கு லோக்கஸ் தான்.
கீழே உள்ள பாயிண்ட்டும் எனக்கு லோக்கஸ் தான். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட்டை நவுட்டி தள்ளிட்டு அந்த இடத்த என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பி டேஷ்னு மார்க் பண்ணும், அதுக்கு கீழே நான் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி அதை நான் பின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதாவது ஒரு இடத்த தள்ளி ஃபஸ்ட் என்ன வியூ வரைஞ்சேன், டாப் வியூ வச்சு வரைஞ்சேன், அடுத்து ஃப்ரண்ட் வியூலேருந்து வச்சு வரைஞ்சேன், இது தனி போர்ஷன், இது தனி போர்ஷன். ஓகே, லைன்ஸ் தான், ஆனால் வந்து இது தனித்தனி போர்ஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ லென்த்தை வச்சு நான் அந்த டாப் வியூ லென்த்தை கொண்டு வந்தால் என்னோட சம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இதை மெஷர் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ லென்த் இங்கிட்டு வச்சுட்டு மேலே என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஆறுக்கு அடிச்சுக்கிறேன். ஓகே, ஆறுக்கு அடிச்சுக்கிறேன், ஆறுக்கு அடிச்சுட்டு இந்த லைனையும் இந்த ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு வரேன். ஓகே, இந்த லைனோட பாயிண்ட்டு கியூ டேஷு, இதை மெஷர் பண்ணி இங்கே வச்சு ஒரு ஆறுக்கு அடிச்சுக்கிறேன். இந்த லைனை நம்ம இதோட தள்ளி என்ன பண்ணால் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சேன். ஓகே, இதை வந்து நான் க்யூன்னு வச்சுக்கிறேன், இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணுறேன், இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நான் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணதுக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட் நான் என்ன வரைஞ்சேன், ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சி நான் என்ன பண்ண போகிறேன், டாப் வியூவை நான் கொண்டு வரேன்னு சொன்னேன், இதோட லென்த்தை மெஷர் பண்ணுவோமா, என்ன வருது 6.5 வருதா, இது 6.5 வந்தால் கரெக்டு. ஓகே, எக்ஸாக்டாக என்ன வருது 6.5 வருது. ஓகே, இது 7 6.5. ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சி அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன், அந்த டாப் வியூவை இதோட லென்த்துக்கு வர மாதிரி என்ன பண்ணிட்டா கொண்டு வந்துட்டேன். ஓகே, புரிஞ்சுதா, இன்னும் ஒரு ரெண்டு மாடல்ஸாக இருக்குது, அடுத்த வீடியோவில் கன்வே பண்ணிடுறேன்.